கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மந்த் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரலில் நிறைய வருஷமாக இருந்த ஒரு மெத்தனமான போக்கு, டிலேசி அண்ட் டிலேஸ் இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இந்த மாதம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாதமாக, போன மாதத்தை விட இந்த மாதம் கூடுதலான சக்சஸ்ஃபுல் மாதமாக இருக்கும். ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதும், அந்த புதன் நீச்சம் வந்து நீச்ச பங்கம் பெறுறதும், அந்த புதனையும் சுக்கிரனும் வந்து குரு பார்க்குறதுனால எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதம் வந்து ஏப்ரல் மாதத்தில் பார்த்தோம்னா ஒன்று மூதாதையர் சொத்து, அதனால் வந்து வரக்கூடிய நிறைய வருமானமும், எதிர்பாராத ப்ரொஃபஷ்னல் சக்ஸஸ், எதிர்பாராத இன்கம், ஹியூஜ் இன்கம். ஹியூஜ் இன்கம்னால் எதிர்பாராத ஒரு ஹியூஜ் இன்கமும், இல்லைன்னா ஒரு ரெகுலர் இன்கம் இல்லாதவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் ஸ்டார்ட் ஆகிறதும், இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிறைய பொருளாதார ரீதியான நன்மைகள் வந்து ரிஷப கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதில் ஒரு கவனமாக இருக்க வேண்டியது, ரெண்டில் புதன் நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு வந்து நிறைய விஷயங்களில் தடுங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வருமானம் வர்றதும், அந்த வருமானம் ஒரு கூடுதலான வருமானமும் எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் இருக்கும். சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து 15 தேதிக்கு அப்புறம் வந்து 14 தேதிக்கு அப்புறம் உச்சமாகிறதுனால இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா தான் எடுத்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் இருக்கும். அதே நேரத்தில் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து ஒரு ரிஷபத்துக்கு போகிறதுனால ஒரு ஸ்லைட் எமேசியேஷன் அப்படின்வாங்க, ஸ்லைட் டயர்ட்னஸ் எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 2ல் வந்து சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது, 2ல் புதன் நீச்சி பங்கமாக இருக்கிறது, அவங்கள குரு பார்க்குற இந்த காலகட்டங்களில் வந்து சின்சியராக அவங்களால் முடிஞ்ச மட்டும் ஒரு கூடுதல் முயற்சி எடுத்து சக்ஸஸை வந்து தேடிக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி அமைப்புகள் ரொம்ப ரேராக அமையும். அதுவும் வந்து சுக்கிரன் ஏறத்தாழ 4 மாதம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிற இந்த காலகட்டங்களில் ஒரு கூடுதலான எல்லா விதமான சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் இருக்கும். அதில் 8ல் இருக்கிற குருனால 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால செலவுகள் கட்டுக்குள் அடங்கி வருமானம் அதிகரித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, எஜுகேஷன், ஃபைனான்ஸ், அப்புறம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இடத்துலையும், இல்லை கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களும், எல்லா கும்பராசிக்காரங்களும் ஒரு முன்னேற்றமான மாதமாக கண்டிப்பாக இது வந்து அமையும். கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நிலம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கூடுதலான வருமானமும் சக்ஸஸும் கிடைக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸோ, ஒரு போலீஸ் மிலிட்ரி இந்த மாதிரி இடத்துல இருக்க ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கோ ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இது கண்டிப்பாக அமையும். பொதுவாக எல்லா 3 நட்சத்திரத்துக்குமே கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றிகரமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். இவ்வளோ நல்ல கிரக சஞ்சாரங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கவனம் எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் தேவைப்படுது. ஏன்னா வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து ராசியை பார்க்குறதும், ராசி ஜென்மத்தில் வந்து கேது இருக்கிறதும், 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால நிறைய கும்பராசிக்காரங்களுக்கும் தன்னுடைய மனைவி இல்லைன்னா பார்ட்னர்ஸ் இவங்க கூட வந்து ஜென்ரல் ஆர்குமெண்ட்ஸு, ஜென்ரல் குவாரல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் இந்த ராகு கேத்து சஞ்சாரம் வந்து ஜென்மத்திலேருந்து 3 வாரம் மட்டும் பார்த்தோம்னா அந்த பிரச்சனைகள் கொஞ்சமோ நெஞ்சமோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அவங்களால முடிஞ்ச மட்டும் வந்து அருகாமையில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து சின்சியராக போய் பண்ணியிருந்தாங்கன்னா இது ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சனி வந்து ஜென்மத்தை பார்க்குறதுனால எந்த காலகட்டத்துலேயும் வந்து ஒரு லேசினஸ், சோம்பல்னால் நிறைய விஷயங்களை தாமதப்படுத்தி தனக்கு வரவேண்டிய வாய்ப்புகளையும் இழக்க நிறைய கும்பராசிக்காரங்களுக்கும் ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நல்ல நேரங்கள் வரப்போ அது கனவாகவே இருந்துடுமே தவிர நினைவாக வராது. அந்த நினைவாக வரத்துக்கு உண்டான எல்லா காலகட்டங்களும் இருக்கிறப்போ அந்த சோம்பல் இல்லாமல் ஒரு கூடுதல் முயற்சி எடுத்தால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு வெற்றிகரமான மாதமாக இது எல்லா விதமாகவும் அமையும். இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கா டிவியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.